Welcome to our channel Singham Tamil. Hello friends. In this video, we will talk about SBO bank detail update. So, you can already get bank details. Now, you can already get bank details. Click on the SBO login. Scroll பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்கவுண்ட் நம்பர் கேக்குது. உங்க பாஸ்புக்கை பார்த்து அக்கவுண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கன்ஃபார்ம் அக்கவுண்ட் நம்பர், அதே அக்கவுண்ட் நம்பரை திரும்ப ஒருக்கா டைப் பண்ணணும். கீழே வந்து அக்கவுண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை வந்து கொடுத்துக்கணும். அதுக்கு கீழே வந்து ஒரு பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஒரு டிக் பண்ணிடுங்க. ஸோ இதை டிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, பேன் கார்டு ஹோல்டர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் பேரை ஃபில்லப் பண்ணாமலேயே நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிரும். ஸோ அது எந்த நேம் ஃபில் ஆகும் அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் வந்து இங்கே ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் பேங்க் பாஸ்புக்கிலே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும், அதை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி முடித்தோடனே கீழே வந்து உங்களுடைய பேங்கோட நேமும் பிரான்ச் நேமும் காமிக்கும். கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு சப்மிட் ஆகிட்டா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, வியூ பேங்க் டீட்டெயில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வியூ பேங்க் டீட்டெயில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணால் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா இதில் வந்து ஏதாவது எரர் வந்துட்டால் திரும்ப வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 14 நாட்கள் வந்து டைம் இருக்குது. ஸோ அதனால் 1-2 முறை செக் பண்ணி நீங்கள் டீட்டெயிலை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுடைய பேன் கார்டில் உள்ள டீட்டெயிலும் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள டீட்டெயிலும் ஒரே மாதிரி இருக்கணும்.